வெல்கம் டு சந்த்ரு மேத்ஸ். ஸோ நம்மளோட ஜிகே புக், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே புக், இந்த ரெண்டு புக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளில் ஆர்டர் பண்ணவங்க. அடுத்ததா இனிமேல் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் ஆர்டர் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. ஒரு வாரத்துக்கு புக்குக்காக நீங்கள் பே பண்ணாதீங்க. நம்ம கோர்ஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இந்த புக்கில் மட்டும் டெலிவரி பண்ணுறதுல தான் ப்ராப்ளம். ஓகே, புக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்க தான் செய்யுது. டெலிவரி பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நாங்கள் இது வரைக்கும் இ காம் எக்ஸ்பிரஸில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு மாசமாக இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் ரெண்டு மாசமாக டெலிவரி பண்ண எல்லா புக்குக்குமே வந்து நாங்கள் வெயிட் தப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து திடீர்னு மொத்தமாக எங்கள் வேலெட்டில் இருந்த எல்லா அமௌண்ட்டையுமே வந்து டிடெக்ட் பண்ணி -13,000 பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னால் டெலிவரி ஆன புக்கு இப்போ வந்து வெயிட் தப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கையில் அந்த புக்கு இப்போ இல்லவே இல்லை. இப்போ ஏதோ அவங்க கையில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணி ஏதோ சிஸ்டமில் மிஸ்டேக் இருந்திருக்கலாம், இது ஏதாச்சும் ஒரு வைரஸாக கூட இருக்கலாம், இல்லைன்னா யாரும் ஹேக் பண்ணியிருக்க கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து அக்செப்ட் பண்ண முடியாதான். நாங்கள் கரெக்டான வெயிட் கொடுத்துருந்தாலுமே தப்பாக கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து எங்களுக்கு தெரியாமல் எங்களோட வேலெட்லேருந்து மொத்தமாக எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ -13,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால என்னால் திருப்பி இதில் இன்னும் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி பண்ணுறது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. ரீசார்ஜ் பண்ணி பண்ணாலுமே திருப்பி அந்த அமௌண்ட்லேயுமே இதே மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் ஆர்டர் பண்ண போகிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆர்டர் பண்ணவங்க ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால் ஆர்டர் பண்ணவங்களுக்காக நான் சொல்கிறத ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் நாங்கள் இதில் 467 புக்கு வந்து அனுப்பிச்சிருக்கோம். இந்த 467 புக்குலேயுமே நாங்கள் வந்து தப்பான வெயிட்டை கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெயிட்டை பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு வந்து 450 கிராம் தான் இருக்கும். ஜிகே புக் வந்து பார்த்தீங்கன்னா 800, இது வந்து பழைய புக்கு. ஓகே, இதுக்கு முன்னால் இருந்த பழைய புக்கு 800 கிராம், இப்போ இருக்கக்கூடிய புக்கு வந்து 850 கிராம் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதோட வெயிட்டு அதாவது எல்லாமே ஜிகே புக்கும் சரி ஸ்டாட்டிக் ஜிகே புக்கும் சரி அதோட ஆக்சுவல் வெயிட் வந்து 1.5 kg, நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஜிகே புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76 ரூபா தான் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த 76 ரூபாயை நம்ம அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டு நீங்கள் தப்பாக பண்ணனால நாங்கள் வந்து 222 ருபீஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி. அதாவது மொத்தமாக அந்த ஜிகே புக்குக்கு வந்து 222 ரூபா டெலிவரி சார்ஜ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த அமௌண்ட்டை வந்து எங்களோட வேலெட்டில் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு புக்குக்குமே நாங்கள் இது வரைக்கும் பண்ண ஒவ்வொரு புக்குக்குமே டோட்டலாக வந்து ஒரு 40,000 ரூபா வந்து டிடெக்ட் பண்ணி எங்களோட வேலட் பேலன்ஸ் வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ இதனால தான் எங்களால் வந்து இப்போதைக்கு புக் வந்து டிஸ்பாச் பண்ண முடியாது. நான் மெயில் பண்ணியிருக்கேன், கரெக்டான ஒரு ரிப்ளை அவங்க இன்னும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இதுக்கு கால் பண்ணாலுமே கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே, இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கால் பண்ணாலுமே அவங்க வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை. இதுக்கு கஸ்டமர் கேர்னு ஒன்று இருக்குது, அதுலேயுமே இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது சரியாயிருச்சு அப்படின்னா நாங்கள் இதிலேயே கண்டினியூ பண்ணுவோம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வேறு ஏதாச்சும் டெலிவரி பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம். அப்படி நாங்கள் வேறு இதில் பண்ணோம் அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். ஏன்னா இகாம் எக்ஸ்பிரஸில் கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் கம்மி. நாங்கள் வேறு எதில் போனாலுமே ஈவன் இந்தியா போஸ்ட்டில் அனுப்புனா கூட இதை விட அதிகமாக தான் டெலிவரி சார்ஜ் இருக்கும் ஸ்பீட் போஸ்ட்டில் பண்ணுறப்போ. ஓகே, ஸோ நாங்கள் அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறப்போ சொல்கிறேன். நீங்கள் எப்போ புக்கு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு மூணு நாளாக நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால் புக்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, ஒரு 19ஆம் தேதிக்கு அப்புறம் புக்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை வந்துருச்சு, அதாவது புக்கு வந்து உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ளே வந்துடும், வந்த உடனே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு ரிப்ளை வந்துருச்சுன்னா உங்கள் புக்கை நாங்கள் என்ட்ரி போட்டுட்டு உங்கள் புக்கு வந்து டிஸ்பாச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக 10 நாளுக்குள்ளே புக்கு டெலிவரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு இன்னும் ரிப்ளையே வரல அப்படின்னா நாங்கள் இதனால தான் இன்னும் உங்களோட சேட்டை ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கோம். நாங்கள் சேட்டை ஓப்பன் பண்ணால் என்ட்ரி போடுறப்போ தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் ஆச்சு ரிப்ளை பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு ரிப்ளையே வரல அப்படின்னா நாங்கள் இன்னும் உங்களுக்கு என்ட்ரியே போடலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஒன்று நீங்கள் ரீஃபண்ட் வேணுன்னா வாங்கிக்கலாம். ஓகே, ஒன்று ரீஃபண்ட் வேணுனா வாங்கிக்கலாம். ரீஃபண்ட் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணுங்கள், உங்களோட யூபிஐ ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த நம்பரில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, அந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த ரெண்டையும் கொடுத்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம். இல்லைனா ஒரு 1 வீக் கிட்ட வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வேற டெலிவரி பார்ட்னர் மூலமாக டெலிவரி பண்ணுவோம். இந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சுன்னா இதிலே நாங்கள் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஒரு 1 வீக்கு அப்புறம் வேற இதுலேருந்து நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வாட்ஸ்அப் நம்பரே இன்னும் கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புவோம். நீங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதில் அட்ரஸ் அனுப்புங்க, இல்லை ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ ஐடியை மட்டும் அதில் அனுப்புங்க. யூபிஐ ஐடியும் ஒருவேளை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரையும் சேர்த்து அனுப்புங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நம்புகிறேன்.
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது, அப்படின்னால நாங்கள் வந்து இதில் எதுவும் பண்ண முடியாது, வெயிட் பண்ண தான் செய்யணும். நான் உங்களுக்கு வேணால் ரீஃபண்டும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறப்போ ஆர்டர் பண்ணால் போதுமானது. இன்னொரு ஒரு வாரத்துக்கு யாருமே வந்து புக்குக்காக பே பண்ண வேண்டாம். ஒருவேளை அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலே இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.